அந்த திவாகருக்கு இன்னைக்கு ஹாங்காங்ல இருந்து நிறைய சரக்கு வருதா, அந்த சரக்கு அப்படியே என் கைக்கு வந்து சேரணும். இனிமே அந்த பய எனக்கு போட்டி அந்த ஸ்மக்லிங் பிசினஸே செய்யக்கூடாது. பாயிண்ட் புரியுதா? போங்க, வெற்றியோட வாங்க. வாட், எஸ்கே லிங்கத்தோட ஆளுங்க நம்ம சரக்கு அடிச்சுட்டு போயிட்டாங்களா? ஷேம். எப்படியாவது அந்த சரக்கு திரும்ப நம்ம கைக்கு வந்தாகணும். Who will do it? எங்க அந்த மைக்கேல் ராஜ்? சாவி
எங்க அம்மா கொஞ்சம் பாத்துக்கோங்க, உள்ளதான் இருக்க. நீ போயிட்டு வா கண்ணு, உங்க அம்மாவை பத்திரமா நான் பாத்துக்கிறேன். நீயே இருக்கிய தடி மாடாட்டம், வளர்ந்ததுதான் மிச்சம். அந்த சின்ன குழந்தை அவங்க அம்மாவை எவ்வளவு அக்கறையா பாத்துக்குது. நீயும் இருக்கே அம்மான்னு, அவங்க அம்மா மாதிரி பைத்திய கடையா எனக்கு எவ்வளவு வசதியா இருக்கும். அடி செருப்பால நாயே. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் எங்க சொல்லுங்க. நான் உள்ள வரலாமா? வாமா வந்து உட்காரு. ஏ சார், தேவிக்கு அப்பா கிடையாது, அம்மா பைத்தியம், அதுக்கு யார் சார் முன்னறி தெய்வம்? இந்த வயசுல மூணாம் கிளாஸ் படிக்கிற, இதுல என்ன இடக்கு மடக்கா கேள்வி வேண்டி கிடக்கு. உட்காரடா எரும மாடு. ஆமா, எல்லாரும் என் கூட மன்னிக்கிறீங்க, என்ன விஷயம்? அங்க பாரு, உங்க அம்மா பக்கத்துட்டு கோழிய கழுத்தெடுத்து கொண்டுடுச்சு. கோழியா இருந்ததால சரியா போச்சு, அதுவே குழந்தையா இருந்தா? அதோ பாருமா, எங்க வீட்டு கண்ணாடி ஜன்னல கல்லெறிஞ்சு உடைச்சு வச்சிருக்கிறத. ஆமா, கதவு பூட்டிட்டுதானே பண்ணி கூட போனேன், பின் எப்படி அம்மா வெளிய வந்தாங்க? பைத்தியம் எப்படி தூங்குதுன்னு பாக்க உள்ள போனேன், அது என்ன பண்ணிட்டு வெளியில வந்துருச்சு. சேச்சே, இப்படி அப்பட்ட பைத்தியத்தை வச்சுக்கிட்டு தெருவில் நிம்மதியா வாழ முடியலப்பா. இனிமே அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். என் மகளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்கு இப்பதான் ஏற்பாடு பண்ணிட்டு வர்றேன், இனி தொல்லை இருக்காது. அதை செய்யுங்க முதல்ல. அம்மா, நான் வர கண்ணாம்பூச்சி விளையாட. நீ கத்தி வச்சிருக்க, குத்திடுவேன். நானும் குத்திடுவேன், நானும் குத்திடுவேன், 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 குத்திடுவேன். கட்டி தூக்கி எறிஞ்சிருவேன், நான் தூக்கி எறிஞ்சிருவேன், தூக்கி எறிஞ்சிருவேன், தூக்கி எறிஞ்சிருவேன், தூக்கி எறிஞ்சிருவேன், தூக்கி எறிஞ்சிட்டா. டாக்டர், எந்த மாதிரி சூழ்நிலையில இவளுக்கு இப்படி ஆச்சுதுன்னு எனக்கு தெரியாது. பட்டணத்து ஆஸ்பத்திரியில அரகர உயிரோடு அட்மிட் ஆயிருந்தான். அவளை அழைச்சிட்டு வந்து வைத்தியம் பார்த்தேன். அவ உயிரை காப்பாத்தினதுக்கு அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது அவ வயிற்றுல இன்னொரு உயிர் வளர்ந்துகிட்டு இருக்கிறது. அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சிக்க முடியாத நிலைமையில அவ பைத்தியமா இருந்தா. இந்த குழந்தை பிறந்தது கூட என் மகளுக்கு தெரியாது டாக்டர். எப்படியாவது அவளை குணப்படுத்திடுவீங்கிற நம்பிக்கையிலதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் டாக்டர். எதனால பைத்தியமானாங்க, எந்த சூழ்நிலையில இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சாதான் எங்களால ட்ரீட் பண்ண முடியும். அதுக்கு இந்த குழந்தையோட அப்பா வந்தாகணும். என்னம்மா? டாக்டர் சொன்ன மாதிரி அப்பா வந்துட்டாருனா அம்மாவுக்கு குணமாயிடுமா? ஆமாம்மா. தாத்தா, அப்பா எங்க இருக்காரு? அது தெரிஞ்சிருந்தா நான் போய் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனாம்மா. அநேகமா பட்டணத்துலதான் இருக்கணும். எங்க போய் பாக்குறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் எனக்கும் தெரியல. பட்டா ரொம்ப தூரமா தாத்தா? ஆமாம்மா. அம்மா தூங்கும்மா, காலையில பேசிக்கலாம், தூக்கம் வருது இல்ல, தூங்கும்மா. அம்மாவை பத்திரமா பாத்துக்கீங்க, நான் அப்பாவை தேடி போறேன், அப்பாவை கூட்டிக்கிட்டு தான் வருவேன். இப்படிக்கு தேவி நடக்கும். நீ
அடினா வடைய தின்ற அடின்னு. மைக்கேல் மாமா, என்ன காசு நீட்டுற? கோழி ஆடலான்றியா? பின்ன என்ன வேணும்ன்ற? உங்ககிட்ட தனியா தான் சொல்லுவேன். சரி வா. ஏய் மிஸ்ஸி, இப்படி உட்காரு. என்னமோ தனியா பேசணும்? காசு கொடுத்தா நீங்க எந்த வேலையானாலும் முடிச்சு கொடுத்துருவீங்களே. யார் சொன்னது அப்படின்னு? வரும்போது போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா வந்தியா? எனக்கு தெரியும் அவனுக்கு அப்படிதான் சொல்லிருப்பானுங்க. நீ நம்பாத. என்ன சொல்லு? எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அப்பாவை கண்டுபிடிக்கணுமா? ஏ, நீ என்ன மாதிரி அப்பாவை தொலைச்சிட்டியா? வெரி குட், வெரி குட். இது பாரு, நம்ம நாட்டுல எதை வேணா கண்டுபிடிச்சிடலாம், ஆனா இந்த சொந்த அப்பனை கண்டுபிடிக்கிறதும் பட்டா பேச்சாரு. உனக்கெல்லாம் தெரியாது. சரி, உங்க அப்பா போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா? இல்லையா? ஊரு பேர் ஏதாவது தெரியுமா? தெரியாது. உங்க அப்பா எப்படி இருப்பாரு சொல்லு? நம்ம பசங்களை விட்டு கோழி அமைக்கிற மாதிரி அமைக்க கொண்டாட சொல்றேன். இதுவரை நான் எங்க அப்பா பார்த்ததே இல்ல. எங்க அம்மா பைத்தியமா இருக்காங்க. அது குணமாகணும்னா அப்பா வரணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அதான் அப்பாவை தேடி கூட்டிட்டு போலான்னு வந்திருக்க. மாமா காசு தர மாமா, எப்படியாவது எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுங்க மாமா, கண்டுபிடிச்சு கொடுங்க மாமா. அழாதமா, காசை வாங்கிட்டு அப்பா வாங்கறதுக்கு எந்த பயலும் வரமாட்டாமா. ஆனா காசை கொடுத்துட்டு எவ்வளையாவது அம்மா வாக்கலாம்னா எத்தனையோ பணக்கார பசங்க நான் நீ அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. சரி, உன் வீடு எங்க இருக்க? நான் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவீங்க? அப்பா இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். உனக்கு அம்மா மேல ஆசை இல்லையா? இருக்கு மாமா, ஆனா ஊர்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா திட்டுறாங்க. என்ன திட்டுறாங்க? சமுதாயமா சாப்பிட்டியம்மா? சாப்பிடு பாப்பா. ஐயா, வெறும் இட்லி சாம்பாரா? எனக்கு கறி வேணும். கறி பாயா எல்லாம் நாளைக்கு வாங்கி தர்றம்மா. இன்னைக்கு நீ சரியா சாப்பிடு. நீ சரியா சாப்பிடலன்னா எங்க அண்ணன் ஏ எலும்ப நொறுக்கி அதுல பாயா பண்ணி என்னையே சாப்பிட வச்சிருவாருமா. அந்த ஒரு இக்கட்டுக்கு உள்ளாக்கிடாதம்மா. Yeah.
மிஞ்சி மிஞ்சி போனா என்ன செஞ்சிருவீங்க? ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க, அவ்வளவுதானே? மத்த முதலாளிகளை போல இந்த ஃபேக்டரி இழுத்து மூட மாட்டேன். உங்க கணக்கு எல்லாம் லேபர் கோர்ட்ல செட்டில் பண்ணிட்டு வேற தொழிலாளர் வச்சு இந்த ஃபேக்டரி ஜாம் ஜாம் நடத்துவேன். அந்த அளவுக்கு லாபம் குவிஞ்சு கிடக்குது. ஆனா எங்க கோரிக்கையை நிறைவேற்றதா உங்களுக்கு மனசு வரல இல்ல? ஏவே, உழைப்புக்கு ஊதியம் கேட்டா கொடுக்கலாம். உங்க வீட்டு கல்யாணம், கருமாதி, பிள்ளைங்க படிப்பு, வரதட்சணை இதெல்லாம் நான் கொடுக்க முடியுமா? அநியாயமா பேசாதீங்க முதலாளி. 5 வருஷமா எங்களுக்கு போனஸ் கொடுக்கல. அடபயம், மாசமான சம்பளம் கொடுக்கல. இந்த நாட்டுல பல லட்சம் பேர் வேலை இல்லாம வறுமையில வாடுறான். உனக்கு 4 ரூபா வேலை கொடுக்கறேன், மாசமான சம்பளம் கொடுக்கறேன், இது போதாதா? முதலாளி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரு தெருவா செருப்பு ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவர் நீங்க. எங்க உழைப்பால இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க. பேராசப்படாம கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துக்க கூடாதா? அப்ப நான் தொழிலாளி, இப்போ முதலாளி. உங்களுக்காக ஒருபடி இறங்கி சலுகை காட்டினேன்னா ஏன் சொசைட்டில என்ன யாரும் மதிக்க மாட்டாங்கப்பா? அப்படின்னா போராடி வாங்குறத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றீங்க? ஏய், ஆக்கங்கிட்ட கூவ, இப்படி பேசிட்டு இருந்தேன்னா ஒட்டு மொத்தமா எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடுவாரு. வேலை நிறுத்தம் செஞ்சாதானே அனுப்ப முடியும். நாங்கெல்லாம் ஓவர் டைம் செய்ய போறோம். என்னவே ஐயா, நம்ம முதலாளியுடைய கம்பெனி செருப்புக்கு உலகத்துல எந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். 1 மாசத்துக்கு சரக்கு போகலன்னா நம்ம கம்பெனியுடைய மரியாதை என்ன ஆகுங்கிறதும் எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? எல்லா ரக செருப்புலையும் வலதுகால் செருப்பை மட்டும் செய்ய போறோம். இடதுகால் செருப்பை நாங்க செய்ய போறது இல்ல. உங்களாலையும் செய்ய முடியாது, வேற யாரும் வந்து செய்யவும் அனுமதிக்க மாட்டோம். உங்க செருப்பு வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறோம். வர வாங்க. என்னவே இப்படி சொல்லிட்டு போறான், பாத்துட்டு பேசாம இருக்கிறீரு? அதுக்கு வேற ஆள் இருக்காரு, அவரை பார்த்து விஷயத்தை முடிச்சிருவோம். வர சொன்னீங்களாமே? நீதான் மைக்கேல் ராஜ். கொழுப்பு அதிகமா, வெறும் கோழியாவே திங்குறீங்க. நாளை ராத்திரி சரியா 10:30 தொழில் அதிபர்களுக்கெல்லாம் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அந்த சமயத்துல தொழிற்சங்கத்துல ராஜ் இல்ல, அவன் போனமா சாயனவே. அதுக்கு என்ன கேக்குற? ஒரிஜினல் நோட்டா இருந்து 1 லட்சம் கொடு நண்பரே, அள்ளி கொடுங்க. தொகை பெருசுவே, தொழில சுத்தமா செய்யின்னு. சரி சரி. ஏய் மைக்கேல், என்ன இங்க நின்னு இருக்க? எல்லாம் உனக்காக தான். என்ன பாக்கவா? என்ன விஷயம்? ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, உன்னை கொலை பண்ணலான் இருக்கேன். எனக்கு உனக்கு விரோதம் இல்ல, என்னையும் கொலை பண்ண போற? என்ன பண்றது, கை நீட்டி காசு வாங்கிட்டேன். எப்பவுமே சொல்றதும் செய்ய மாட்டான், நல்ல ஜோக் அடிக்கிறப்பா. நம்ம தொழிலாளர் தலைவர் ராஜுவே, மைக்கேல் ராஜ் நேரம் பரலோகத்துக்கே அனுப்பியிருப்பான். நண்பரே, இனிமே உங்க வேலையை காட்ட வேண்டியதானே. சொல்லிட்டீங்களே, விடுவே. நாளைக்கே 1 மணி நேரம் மீட்டிங் போட்டு பேசி நம்ம தொழிலாளர் தலைவர் ராஜு செத்து போயிட்டாரு சொல்லிடுறேன். நாட்டுல நம்ம பேச்சுக்கு இருக்கிற மரியாதை வேற எதுக்கு இருக்குன்னு. மணி பத்தர கத நல்ல கட்டுற, ஒரு வாய பொத்துற, இங்கே உள்ளதெல்லாம் சுத்துற. அப்பப்பா இதெல்லாம் தப்பப்பா. தோரை மணி பத்தர கத நல்ல கட்டுற, ஒரு வாய பொத்துற, ஒரு வாய பொத்துற, இங்கே உள்ளதெல்லாம் சுத்துற. அப்பப்பா இதெல்லாம் தப்பப்பா.
ஆட்சி செஞ்ச பாவம் கொஞ்சமா, காசியில கங்கையில கழுவினாலும் போகுமா, சின்ன சின்ன திருடங்க தான் ஜெயிலுக்குள்ள போகிறா, பெரிய பெரிய திருடன் எல்லாம் பெரிய மனுஷன் ஆகுறா, திருடங்க யாருடா ஊருக்குள்ள கேளுடா, திருந்துக்க பாருடா திந்துறது சோறுடா, மானம் கேட்ட நைனாவுக்கு மனுஷனு பேருடா, தொரமணி பத்தர கதை நல்ல கட்டுற, ஒரு வாய பொத்துற ஒரு வாய பொத்துற, இங்கே உள்ளதெல்லாம் சுத்துற, அப்பப்பா இதெல்லாம் தப்பப்பா. ஆமா தந்த உடம்பு இங்க படபடப்பா நிக்குது, காசுக்காக ஒன்ன சுத்தி காக்கைகளை கூடுது, கைத்தடிக ரோஷம் கெட்டு கோஷங்களும் போடுது, உனக்குன்னு என்னடா பெருமையும் வாழுதுச்சு, ஏழங்க வேறதான் பூமிய ஆளுது, மூச்ச கொஞ்சம் இழுத்து விட்டா புயல் அடிக்க போகுது, தொரமணி பத்தர கதை நல்ல கட்டுற, ஒரு வாய பொத்துற ஒரு வாய பொத்துற, இங்கே உள்ளதெல்லாம் சுத்துற, அப்பப்பா இதெல்லாம் தப்பப்பாடு, தொரமணி பத்தர தொரமணி பத்தர கதை நல்ல கட்டுற, கதை நல்ல கட்டுற, ஒரு வாய பொத்துற ஒரு வாய பொத்துற, இங்கே உள்ளதெல்லாம் சுத்துற, அப்பப்பா இதெல்லாம் தப்பப்பா. தொழிலதிபர்களுக்கு கையெழுத்து போட்டா டேப்ப குடுக்கறியா? அது அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல எழுதி கொடு. இந்த கண்டிப்பா குடுக்கணும். என்னம்மா புச்சி, வியாபாரம் எப்படி? என்னங்கயா, நான் உங்க முதுகுங்களையா காட்ட சொன்னேன்? ஏன் ஆளை எங்க இருந்தானே கேட்டேன். அவளு நான் என்னத்தை சொல்லுவேன்? என்னயா அதிகமா குடிச்சு உடம்ப கிடமா கெடுத்துக்கிட்டாரா? அதிகமா குடிச்சா கூட வைத்தியர வச்சு சரி பண்ணிக்கலாமே. அப்படி சரி பண்ண முடியாத சமாச்சாரம் என்னயா? என் நெஞ்ச பதறதையா சொல்லையா? எவனாவது சிரிக்கி வந்து சேர்த்துட்டாரா? கண்ணு குட்டி வந்திருக்கு, பசு இன்னும் வரல. என்னயா சொல்ற? அம்மனு மைக்கேல உரிச்சு வச்ச மாதிரி அஞ்சாறு வயசுல ஒரு புட்ட குட்டி, விவரம் கேட்டா விவரமே சொல்ல தெரியல, பே மொழி முழிக்குது. யாரா இருக்கும் நினைக்கிறேன்? வெளியில அடங்கப்புறானே, அவர் அச்சில பார்த்த மாதிரி அப்படியே இருக்காளே, சந்தேகமே இல்ல. எவ்வளவு சக்கரத்தை என் குடிய கெடுத்துட்டா. என்னது பிள்ளையா?
பொத்திட்டு போவியா? அடியா அடி, ஏன் ஓங்கின கைய இறக்கிட்ட? அப்படியாச்சும் உன் கைய மேல படட்டுமே. பாரு, இப்ப நீ போறியா இல்லையா? மாட்டேன், எனக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். பாரு, அடம்புடிச்சினா கூறு போட்டுருவேன். போடியா, நீ கூறு போடத்தானே இந்த உடம்ப பாலும் தயிருமா குடிச்சு இப்படி வளர்த்து வச்சிருக்கேன். அது மட்டுமா, பட்டி கடை, சாராய கடை, கறி கடை எல்லாமே உனக்கு தான். என்ன லஞ்சமா? லஞ்சமா? என் ராசாவுக்கு என் வரதட்சணை. ஒத்துக்கங்கண்ணே, ஓசிலேயே ஊத்திக்கலாம். இப்ப என்ன துட்டு விட்டா குடிக்கிறோம் எல்லாம் அண்ணன் தேவிடா. பெரிய விஷயம், அப்ப அப்ப இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கினே போயினே இருக்க வேண்டியதானே. Left, right, left, left, right, left, left. ஒண்ணும் வரல. ஐயோ, நான் சொல்றேன் சார், இப்பெல்லாம் வைரத்தை மீன்ல வச்சு கடத்துறதாக கேள்வி. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ஒரு அஞ்சாறு வலை எடுத்து போய் கடல்ல போட்டுறீங்க. நான் கரையில நிக்கிறேன். எதுக்கு சார்? படையா, அவங்க 8 அடி பாஞ்சா, நம்ம 16 அடி பயணம். அவன் 16 அடி பாஞ்சா, 32 அடி பயணம். நான் என்ன கணக்கு வச்சியாரா? வாய முடியா, இருக்கிற மீன பூரா நம்ம புடிச்சிட்டா அவங்க எப்படி வச்சு கடத்துவாங்க? அருமையான ஐடியா சார். அவார்டு எனக்கு தான். மீனை புடிச்சா அவார்டு கிடைக்காது, கருவாடு தான் கிடைக்கும். எப்ப பார்த்தாலும் இந்த சேரி பக்கமே வரீங்களே, என்ன காரணம்? சேத்துலதாயா செந்தாமரம் உழைக்கு என்ன புது தத்துவம்? இல்ல, பழைய தத்துவம் தான். இங்கதானே எங்க அத்தமா இருக்கா? சார், ஏதோ ஒரு செந்தாமரம் வருது சார். நம்மாளு எனக்கும் பிடிச்சிருக்கு சார். நம்மாள் நீங்களே உனக்காகவே இந்த ஊருக்கு மாத்தி வந்திருக்க பத்தியா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் பேசல எனக்கு எவ்வளவு பெருமை. என்ன தலை கட்டிக்கிற போற? என்ன சிரிப்பி சரியில்லை? பொண்ணு வெக்கப்படுது, இதெல்லாம் பெரியவங்க கிட்ட பேசணும். இவர் கரெக்ட். எங்க போயிட்டு இருக்க? காய்கறி வாங்க. தனியா வா, நாங்களும் காவலுக்கு வருவோம். வாங்கய்யா. எஸ் சார். அவங்களா எதுக்கு? அதானே இவங்க இருக்கு. போங்கய்யா, வேலைய பாருங்கய்யா. நீ ஓட்டு, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். அப்படித்தான். ஆஹா ஆஹா, ஒரு பொண்ணு ஓட்டும் போது அதுல உட்காந்துட்டு போற சுகம் இருக்கே, தனி சுகம்.
மைக்கேல், ரொம்ப சாமர்த்தியமா அந்த பசங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு காரியத்தை முடிச்சிட்டேன். இந்த அவன் பங்கு. ஓகே ஓகே, வர. யார் அந்த மைக்கேல் ராஜ்? எனக்கு ஏராளமான நஷ்டத்தை உண்டு பண்ணதும் இல்லாம என் தொழில் விரோதியான திவாகரையும் சப்போர்ட் பண்றானாமே. அவர் கொசுறு மாதிரிங்க மாலாளி. இந்த ஜக்கம்மா பேட்டை இல்லைங்க, அதுல இந்த துண்டு பீடியெல்லாம் போறாங்களே, அந்த பசங்களை எல்லாம் வச்சுட்டு ரவுடிக்கணம் பண்ணிட்டு இருக்காங்க. துண்டு பீடி அந்த ஆட்டாடுது. ஆமாங்க, நீங்க சொல்லுங்க, போய் நாலு தட்டு தட்டி கையக்கால பேத்துட்டு வந்தாரேன். முண்டா, பல லட்சங்களை நஷ்டப்படுத்திருக்கா, தட்டவா போற. க்ளோஸ் பண்ணுட, அங்கதான் பாயிண்ட். சரிங்க. இந்த பணத்தை வச்சு உடம்ப நல்லா கவனிச்சுக்கோ. நீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நினைத்த. போய் சட்டை வாங்கி போ. ஆமா, காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டியா? இல்ல. ரொம்ப நன்றிண்ணே. இதுதான் நம்மளுக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். கும்பிடுறது சொன்னேன். அக்கா கல்யாணம் போ. அடுத்த மாசம் 24 ஆம் தேதி. வந்துட்டானுங்கடா கொடச்சலுங்க. ஐயய்யய்ய. அண்ணே, இவங்க அனுப்பு ஒரு அருமையான ஐடியா இருக்கு. டேய் விக்கல, அமுல்களை சொல்லி அப்படியே அமுக்கவங்களே. காச்சி சட்ட போட்ட மச்சான். வாங்க. என்ன மைக்கேல், பணத்தை வாரி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க? எங்கயாவது மீன் பிடிச்சியா? அதுக்குள்ள ஏதாவது சிக்கிக்கிச்சா? மீனுக்குள்ள முள்ளுதான் சிக்கும். மீனுக்குள்ள வயிறு இருக்குன்னு இருந்தாலும் சொன்னாரே. அம்முலு, ஓ இன்ஸ்பெக்டர் ஐதா வந்து காரியத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காரு. போய் ஆளை எங்கேயாவது இழுத்துக்கிட்டு போயிடு. மைக்கேல், அந்த பணம் எப்படி வந்தது, எவ்வளவு வந்தது, கணக்கம்ச்சியா? நீ வேறயா, இதெல்லாம் இந்த நாடகத்துல நடிக்கிற டம்மி நோட்டு. டம்மி நோட்டு அதை என்ன பண்றது? அதாகப்பட்டதே, உண்மையான காசு வந்தா எப்படி செலவு பண்றது? ஒத்திக்க பாக்கணும். எதற்கு ஒத்திக்க பாக்கணும்னு தெரியாம போச்சு. எங்க அந்த நோட்டை கொடு. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். ஸ்டேட் லெவல் ரவுடி, அவன் பேட்டர் அப்படின்னு சொன்ன. இப்ப ஆல் இந்தியா லெவல்ல உன்னை அடிச்சு அமைச்சிருக்காங்க. சோறு தானே திங்கிற, உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லடா. அவ எந்த பாயிண்ட்ல வீக்குங்கிறத கண்டுபிடிச்சு அடிக்கணும், அங்கதான் பாயிண்ட். நீ தங்கமான பொண்ணுல நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல, இந்த பட்டு வேட்டியும் சட்டையும் மாமா கிட்ட கொடுத்து கட்டிக்கிட்டு மாப்பிள்ள மாதிரி வர சொல்லு. ஓ சரிக்கா, கண்ணு
பார்க்காத நம்பாத சத்தியமா ஒண்ணும் இல்ல. இந்த பொம்பளைங்க பேச்சு எல்லாம் பொய்யடா. தொழிலாளிகளுக்கு துரோகம் பண்ணிட்டதா மேல பழி போட பாக்குறாங்க. அத இல்லைன்னு நீதான் நிரூபிக்கணும். முதலாளிய புது புது போராட்டங்கள் அறிவிச்சானே தொழிலாளர் தலைவர் ராஜு, அவன் சாப்டர் க்ளோஸ். அவங்ககிட்ட வாலாட்டினா ஒட்ட நடிக்கிடுவோம்ல நண்பரே. சரக்கு ஓவர போச்சு, ஏதாவது மயத்துக்கு போட்டா எல்லாம் சரியாயிடுவே. கம்முவே கம்மு, என்ன தட்டுல ஒண்ணையுமே காணும். பசி பசி. ஏய் சல்மன்,
சிக்கன் வேண்டாம. எனக்கு மாட்டுக்கறி தான் வேணும். மாட்டுக்கறி வே. இன்னல மூடி கொண்டாந்துருக்க. என்ன இது சாம்பல்? என்னடா பாக்குற? உன்ன மாதிரி பணக்காரன் எல்லா கறியும் தின்னுருப்பான். இதையும் தின்னுப்பாரு. நீங்க கொலை பண்ணீங்களே அந்த ராஜனுடைய சாம்பல் தான் இது. தொழிலாளிங்க வளர்ந்துட்டா உங்க மாளிகையில பங்கு கேப்பாங்கிற பயம் தான் உங்களுக்கு. இன்னும் இந்த மாதிரி எத்தனை தொழிலாளிங்க அழிக்க போறீங்க? அந்த கொள்கை வீரனை கொண்டுட்டீங்கல்ல, அவனோட கொள்கை மூச்சோட மூச்ச கலக்கட்டா. அவனோட லட்சியங்களாவது காத்தோட காத்தா கலந்து நீங்க சுவாசிக்கும் போது உள்ள போய் உங்க ரத்தத்தோட ரத்தம் அகட்டுண்டா. 1000 முதலாளிங்க சேர்ந்து 5.5 கோடி மக்களை வாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அது ரொம்ப காலம் நடக்காதுடா. கல்லா இருந்தா கருணை இல்லாம இருக்கிற உங்க நெஞ்சங்கள் இந்த நல்லவனோட சாம்பல் பட்டு அது திரும்பிட்டுடா. கணம் கோற்றார் அவர்களே, என் கட்சிக்காரர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள். அவர்களை பழிவாங்க ரவுடி ராஜ்யம் முயற்சி செய்கிறது. அவர்களுக்கு விடுதலை அளித்து ஜனநாயகத்தை காப்பாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். அண்ணே, மைக்கேல் அண்ணனுக்கு பட்டு வேஷ்டி, பட்டு சர்ட்டு, பட்டுல செருப்பு கூட வாங்கி கொடுத்துறியா? இப்படி மைக்கேல் பண்ணி எத்தனை வருஷத்துக்கு தான் சுத்திக்கிட்டு இருப்ப? அமலு, இந்த பாரு, என்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. ஆம்பளைங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம், உன்ன மாதிரி வாலிப பசங்களோ சான்ஸ். இப்ப என் முடிவை சொல்றேன், வாங்க பின்னாடி. சொல்றவல்ல வாங்க. யோ, எல்லாரும் கேட்டுக்கங்கய்யா, இந்த பேட்டையில இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களுக்கும் சவால் விட்டு சொல்றேன். எவ்வளவு என் தாவணிய உருவி தலையில கட்டிட்டா அந்த வீரன் கையாலேயே தாலிய வாங்கி அவனுக்கே முந்தானை வைக்க நான் தயாராயிட்டேன். இந்த பேட்டையில ரோஷமுள்ள ஆம்பளை ஒருத்தனாவது இருக்கானான்னு இப்ப பாத்துடுறேன். என்னையா உங்களுக்கும் அம்முழுவுக்கும் கல்யாணம் நடந்தா செலவுலையா? நிஜமா தான் சார். இப்ப நீங்க நேரம் அங்க போறீங்க, சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணலாங்கறியா? ஏன் சார் அவசரப்படுறீங்க? நீங்க அம்முல தாமணிய உருவுறீங்க, அத உங்க தலையில முண்டாசா கட்டுறீங்க. கட்டினீங்கன்னா கண்ணத்துல அரைவா, பல்லு உழுப்பு கீழே விடும். இல்ல சார், அவ தாமணிய உருவி தலையில கட்டுற ஆம்பளைக்கு தான் முந்தானைய வெறிப்பேன்னு அவ சவால் விட்டுருக்கா. பேட்டையில அவன் லுங்கிய மடிச்சு கட்டிட்டு போட்டியில இறங்குறதுக்கு தயாராயிட்டான் சார். யோ, நீ என்ன செய்ற? பேட்டையில உள்ள அத்தனை பேரு நூசின் கேஸ்ல உள்ள தள்ளிடுற. தாமணிய வந்துடுறியா? பாத்து சார், எனக்கு இதே ரொம்ப வீக்கு. இங்க இருக்கோ. அமிதாப் பச்சன், அனில் கபூர், தர்மேந்திரா, சத்ருஹன் சின்ஹா, புர்பூர் கபூர், கம்பூர் கபூர், சல்மா கபூர், இது பிச்சா மூஞ்சூர் கபூர். ஏண்டா உங்களை பார்த்த உடனே ஆசைப்படுத்த நீங்க என்ன இந்த ரோமியோவா? உங்களை சொன்னி பசங்களா, வீட்டுல தாவணிய காணோன்னு திருடி தலையிலையா கட்டிருக்கீங்க? அந்த பேச்செல்லாம் வேண்டாம். நீ சொன்ன மாதிரி தாவணிய தலையில கட்டிட்டோம், இப்ப யார கட்டிக்க போற? அட கசுமாலோ, நான் கட்டிருக்கிற தாவணிய உருவி தலையில கட்டணும்னு சவால் விட்டா மூஞ்சியும் மொக்கரை கட்டியும் பாரு. அத்தனை வயசான கேஸ் வாங்கி கட்டுது பாரு. இவருக்கு என்னமோ இளம ஊஞ்சல் ஆடுற மாதிரி பாரு. போலீஸ் வாங்கி தரவா. அமுழு தாவணி, தாவணி அமுழு, தாவணி அமுழு, தாவணி அமுழு. ஓடுறேனே, இந்த வந்துட்டேன். தாவணி அவுத்துட்டேன், தலையில கட்டிட்டேன், இனிமேல் கல்யாணம் தான்.
என்ன மரத்தோப்புக்குள்ள வருவா வருவா தென்பாண்டி முத்து ஒண்ணு தருவா என்ன மரத்தோப்புக்குள்ள வருவா வருவா தென்பாண்டி முத்து ஒண்ணு தருவா இந்த ஊருக்குள்ள அவ ஒரு அழகி அந்த ராணி கிட்ட கச்சிதமா பழகி அவ பொன்னான மனசுல புகுந்துக்குவே என்ன மரத்தோப்புக்குள்ள வருவே வருவே தென்பாண்டி முத்து ஒண்ணு தருவே என்ன மரத்தோப்புக்குள்ள வருவே வருவே தென்பாண்டி முத்து ஒண்ணு தருவே நம்ம ஊருக்குள்ள நான் ஒரு அழகி என்ன வச்சிருக்க கச்சிதமா பழகி இந்த பொன்னான மனசுல புகுந்துக்குவே என்ன மரத்தோப்புக்குள்ள வருவா வருவா தென்பாண்டி முத்து ஒண்ணு தருவா பச்சக்கிளி கொத்துனது செவந்திருக்கு செம்பவள உதட்டில சிரிப்பதுக்கு என்ன மர போப்புக்குள்ள வருவே வருவே தென்பாண்டி முத்து ஒண்ணு தருவே என்ன மர போப்புக்குள்ள வருவா வருவா தென்பாண்டி முத்து ஒண்ணு தருவா என்ன மர தோப்புக்குள்ள வருவா வருவா தென்பாண்டி முத்து ஒண்ணு தருவா என்ன மரத்தோப்புக்குள்ள வருவே வருவே தென்பாண்டி முத்து ஒண்ணு தருவே இந்த ஊருக்குள்ள அவ ஒரு அழகி என்ன வச்சிருக்க கச்சிதமா பழகி அவ பொன்னான மனசுல புகுந்துக்குவே என்ன மர தோப்புக்குள்ள வருவே வருவே தென்பாண்டி முத்து ஒண்ணு தருவே மரத்தோப்புக்குள்ள வருவா வருவா தென்பாண்டி முத்து ஒண்ணு தருவா வருவா 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 என்னமா நீ தவணில இருக்க உன் தவணி யாராவது உருவிட்டாங்களா என் தாவணியை உருவித்தா தலையில கட்டிருக்கீங்களே நான் தலையில கட்டுறது உன் தாவணியா ஆமா என்னோட தாவணி யார் உருவி தலையில கட்டிக்கிறாங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் சபதம் எடுத்திருக்க நீயுமா எப்பத்தா கல்யாணத்தை வச்சுக்கலாம் இல்ல இல்ல என்ன புஜி தேவி விளையாடிட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு பைக்கில் நான் குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு போகுது இந்த அரிசியில இருக்க கல்ல பொறுக்கி போடு நீ கலைக்கு போடி நான் வந்துடுறேன் ஏ மிஸ்டர் இதுபாரு உனக்கு காய்ச்சல் சரியாகணும்னா இந்த சாராயத்தை சாப்பிடுறேன் சத்தியமா சொல்றேன் எனக்கு சின்ன வருத்தங்கிறத ஏதாவது வந்தா கூட நான் இந்த சாராயத்தை தான் சாப்பிடுவேன் சாமி சத்தியமா ஆமா வா கண்ணை மூடிட்டு கல்பச்சுட
நாளா இப்படி குடிச்சு குடிச்சு சீரழிஞ்சு போற? உன் ஆத்திரம் அணுங்களேனா, இன்னும் என்ன நாளடி அடிக்கிறியா? அது பொட்ட பிள்ளை, இத குடிச்சு பழகிடுச்சுனா அதோட எதிர்காலம் என்ன ஆகிறது? பொண்ணா பிறந்துட்டாலே கரை ஏறுவது கஷ்டம், அதுலயும் குடிகாரி ஆகி குணம் கிட்டு போயிட்டா என்னையா பண்றது? நீ அந்த குழந்தை மேல இருக்கிற பாசத்தினாலதான் அப்படி நடந்துகிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு மட்டும் அந்த பாசம் இல்ல நினைக்கிறியா? நானும் அந்த குழந்தை எப்படியாவது குணப்படுத்தணும் தான். இது பாரு, எனக்கு தெரிஞ்ச மருந்து தான். அந்த பொண்ணு கதை உனக்கு தெரியுமா? என் கதை மாதிரி அது ஒரு சோக கதை. சொந்த அப்பன் பேரு சொல்ல தெரியாம அது பண்ற கஷ்டம் எனக்கு தாண்டி தெரியும். எப்படி தெரியும்னு கேக்குறியா? எனக்கு ஒரு அப்பா இருந்தான், இத்தாண்ட உங்க அப்பா என்ன எங்க அம்மா அடையாளம் வேற காட்டினான். வருவா திடீர் திடீர்னு, அதுவும் அர்த்தராத்திரி. அப்ப நான் தம்மா தூண்டு இந்த சின்ன பொண்ணு மாதிரி வச்சுக்க. மைக்கேல், என்னம்மா தூங்காம அங்க என்ன பாத்துட்டு இருக்க? கதவு சாத்திட்டு வந்து படு. அம்மா, நான் தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ஆச்சே, ப்ராகிரஸ் ரிப்போர்ட் அப்பா கிட்ட காட்டினா சந்தோஷப்படுவார்ல? அதுக்காக எவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்க போறேன்? அப்பா வந்ததும் எழுப்பி விடுறேன், நீ போய் படுத்துக்கோ. சரிம்மா. ஏமா, எப்பவும் என் ப்ராகிரஸ் ரிப்போர்ட்ல நீ தானே கையெழுத்து போட்டு தர, இந்த தடவை அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கி தரியாமா? சரிப்பா, வாங்கி தர்றேன், நீ தூங்கு. அப்பா எப்பவும் ராத்திரில தானமா வீட்டுக்கு வராரு, ஏமா பகல்ல வர்றதில்ல? அது அவருக்கு பகல்ல நிறைய வேலை இருக்குப்பா. வாங்க. அப்பா களைச்சு போய் வந்திருக்காரு, அவர் காஃபி கொடுத்துட்டு அப்புறமா இது காட்டலாம். மேரிம்மா, என்னம்மா சும்மா தொண தொணன்னு பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு நேரம் ஆகுதுல்ல. இந்தா உனக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஞ்சி வரும் பட்டு போட வாங்கிட்டு வந்திருக்க. என்னங்க? அதே மாதிரி அப்பாட்டியா இருக்கிறவோ வசதியை பத்தி தான் நினைக்கலாம தவிர வாரிச பத்தி நினைக்க கூடாது. பாயிண்ட் புரியுதா? நேத்துல இருந்து உங்களுக்காக அவன் காத்துட்டு இருக்காங்க. அது தப்புன்னு நீ தான் சொல்லி புரிய வைக்கணும், இல்ல இந்த வீட்டுக்கு வரத நான் நிறுத்திக்கணும். அங்கதான் பாயிண்ட். என் ப்ராகிரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். எங்க அம்மா தான் தினம் அழுதுகினா இருக்குமே. சுகத்துக்காக ராத்திரி வீட்டுக்கு வர்றான். ஒரு நாள் என்ன பண்ணா, பிங்க எட்டு வழியா பட்ட பகல்ல ஓடி வந்தான் வேர்க்கு விறுவிறுக்க. என்னங்க பின்பக்க வழியா வரீங்க? போலீஸ் துரத்திட்டு வருது. எல்லாத்தையும் சொல்லுமா? தண்ணி கொண்டா வீட்டை சுத்தி போலீஸ் நிக்குது. தப்பிக்க முயற்சி பண்ண உடம்பெல்லாம் புண்ணாயிடும். பொருளாதாரமே பாதிக்கும்.
பாரு இந்த பொண்ணு. வேண்டிய பொண்ணு, நீ போமா உள்ள போ. இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா விசாரணை பண்ணுமே. நீங்க விசாரணை பண்றப்போ நான் இருக்கலாமா போலாமா? அறிவு இருக்கா? முன்னால போலீஸ் நிக்குது, பின்வையா போயா? இப்பதான் உங்க பாயிண்டே எனக்கு புரியுது. அப்ப பணத்தை லஞ்சம் வாங்க கூடாதுன்னு வைராக்கியமா இருக்கேன். நீயே எடுத்துட்டு போ. அதுவும் நல்ல பாயிண்ட் தான். ஆத்திர போற தண்ணி ஐயா குடிச்ச என்ன, அண்ணன் குடிச்ச என்ன? எங்க வந்தீங்க? வெளியே போங்க, இல்லன்னா கூச்சல் போடுவேன். அப்படித்தானே ஆரம்பிக்க போற? தொப்பியோட இருக்கும்போது தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்யும் போது தொப்பி இருக்காது. காக்கி சட்டை போட்டுக்கிட்டு நாட்டுல அநியாயம் நடக்காம பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீங்களே இப்படி செய்யலாமா? இதுதானே உன் அடுத்த டைலாக்? எனக்கு இந்த சட்டை கூட பிடிக்கல. என்ன ஃப்ரீசா நின்னுட்ட? இத பாரு, எனக்கு இந்த ஊமை படம் எல்லாம் பிடிக்காது. அதுல ஏதாவது ஆட்டம் பாட்டம் அது இது எல்லாமே வேணும். பேச இப்ப பேச போறியா, பாட போறியா, இல்ல ஆட போறியா? வேண்டாங்க, நான் ஒருத்தருக்கு தான் பத்தினியா வாழ்ந்துட்டு இருக்கேன், என் வாழ்க்கைய பாடாக்கிடாதுங்க. இதுதானே உன் மூணாவது டைலாக்? கவலைப்படாத, நான் உன் புருஷ அனுமதியோட தான் வந்திருக்கேன். பிள்ளையோட அம்மாவை கூட்டி கொடுத்த நீ உங்க அம்மாவையும் கூட்டி கொடுத்துருப்பேடா. இத்தோட விட்டுடுவே நினைக்காத. என் பிள்ளைக்கு ஒரு வழி சொல்லாம உன்னை நான் விட மாட்டேன். மானம் கெட்டவனே நீ, எல்லாம் ஒரு ஆம்பள. என்ன மன்னிச்சிரு மேரி, என்ன மன்னிச்சிரு. போலீஸ்ல மாட்டிக்குவேங்கிற பயத்துலதான் உனக்கு நான் செய்யக்கூடாத துரோகத்தை பண்ணிட்டேன். ஆரம்பத்துல இருந்தே உனக்கு நான் எந்த நன்மையும் செஞ்சதில்லை. இப்ப சொல்றேன், இதுவே நான் உனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன் மேரி. இத உன் காலான நினைச்சு கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருமா? மன்னிப்பு கேட்டுட்டா போல என் மானம் திரும்பி வந்துடுமா? மேரி உண்மைதா, அதுக்கு பிராய சித்தமா உன்னை நான் முறப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதோ இவனை நான் சட்டப்படிய மகனும் ஏத்துக்கலாமா? இந்த சமுதாயத்துல இவனுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன். ஆமா சத்தியம். சிங்காரம் வாங்கம்மா. அம்மா, ஐயா உங்களை இங்கேயே இருக்க சொன்னாரு. என்ன ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் உங்க கல்யாண டேட்டை நிச்சயம் பண்ணிட்டு வர சொன்னாரு. நான் போய் என் வேலையை பாக்குறமா, இங்கே இருங்க. வரட்டுங்களா? என்னமா இது, போன் பண்ணி வர சொன்னது நீ தானே? அடடே, பணம் கொடுக்கலன்னு பாக்குறியா? இந்தா. எதுக்கா இந்த வீட்டுக்கு ஒருத்தன் வந்து பணம் கொடுக்கறான்னா எதுக்கு கொடுப்பான்? இடியாப்பம் பாயா சாப்பிடவா? ஜல்சாவுக்கு தான் டயத்தை வேஸ்ட் பண்ணாத கண்ணு, பணத்தை வாங்கிக்க.
பாத்தியரா உங்க அம்மாவ? என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுக்கலாம் நினைக்கிறப்போ கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு கண்டவனுக்கு முந்தான விரிச்சிருக்கா. ஆமா, உன்னை எவனுக்கு பெத்தா? உனக்கு எப்படி தெரியும்? பார்த்தா வேசி பெத்த புள்ள. எஸ் கே லிங்கம், இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மேரிக்கு கோர்ட்ல தண்டனை கொடுத்துட்டாங்க, இனிமே நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஆக தைரியமா நான் இன்னொன்னு செட்டப் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு பேர் வச்சான். எங்க ஆத்தா அப்பா எல்லாரும் நல்லவங்களா இருக்குமா? அப்பதான் என்னோட மனுஷன் எங்க சமுதாயம் ஏத்துக்குமா? நானும் வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி தலை குனிஞ்சே நடந்தேன். குனிய குனிய கொட்டினானுங்க. கண்ட கண்ட பசங்கள்லாம் என்னை கை நீட்டினானுங்க. சில நேரங்கள்ல என்ன நாய் மாதிரி விரட்டி விரட்டி அடிச்சானுங்க. நானும் மனுஷனே இல்லாத இடமா பார்த்து ஓடி ஓடி ஒளிஞ்சு பார்த்தேன். வண்டி 5 நிமிஷம் தான் நிக்கும், அதுக்குள்ள சீக்கிரம் வந்துடணும். தம்பி உனக்கு என்னப்பா? எனக்கு ஒரு பொட்டலம். சைவமா அசைவமா? சைவம். டேய் நில்லுடா. டேய் என்னடா பொட்டலத்தை வாங்கிட்டு காசு கொடுக்காம போற? வியாபாரம் அந்த மாதிரி என்ன செய்ய போற? எல்லாம் சரியா போச்சு? இப்ப சரியா போச்சுங்க. என்ன கடன் நடத்துற? கணக்கும் தெரியல வழக்கும் தெரியல. ஏம்பா காசு கொடுத்து பொட்டலத்தை வாங்கிட்ட, அண்ணன் கொடுத்தத திருப்பி கொடுக்க வேணும்? இப்போ நீ அவன் அடிக்க போறியா இல்ல உன்ன நான் அடிக்கட்டா? சார் என்ன விட்டுருங்க சார், எனக்கு இது போதும் சார். இது போதும் நினைக்கிறதுனால வேண்டா. இல்லாதவன் கோழையாயிட்டு இருக்கான், இருக்கிறவன் ஏறி மிதிச்சுட்டு இருக்கான். பட்டாலும் சுடுது, தொட்டாலும் சுடுது நெருப்பு. அது மாதிரி இருக்கணும்டா மனுஷன். ஏழைய பிறக்கிறது பாவம், ஆனா கோழைய வாழ்றது கொடுமை. கோழைக்கு சாவு 100 தரம், வீரனுக்கு சாவு 1 தரம் தான்டா. சமூகங்கிற இந்த சாக்கடையில புழுவா நெளிஞ்சு பூனைக்கால மிதிப்பட்டு சாவறதை விட புலிய மாதிரி சமூகத்தை சாக்கடையாக்குற இந்த மாதிரி பெருசாலிங்களை அழிச்சிட்டு சாவறது எவ்வளவோ மேல. இல்லாதவன் சொல்லாம எடுத்தா திருட்டு, சொல்லிட்டு எடுத்தா சோசியலிசம். இல்லாதவன் பொல்லாதவன் ஆகும் போதுதான் சோசியலிசம் சொல்லாமலேயே நடைமுறைக்கு வரும். அடிடா கோ ஹிட் ஹிம்.
அன்னைக்கு தான் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கும்பல்ல கோயந்தா போடுற பசங்க எல்லாம் கோழ பசங்கன்னு. இந்த செம்மரேட்டு கூட்டம்ல அதான், அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தனா இருப்பனா? என்ன மறைச்சவனுங்க எல்லாம் உதச்ச, என்ன பார்த்து சிரிச்சவனுங்க எல்லாம் செதைச்ச, அப்பால என்ன என்ன ஓட ஓட விரட்டினவனுங்களும் என்ன பார்த்து ஓட ஆரம்பிச்சானுங்க, என்ன மைக்கேல்னே கூப்பிடாத பசங்களும் என்ன பார்த்து மைக்கேல் ராஜ்னு கூப்பிட்டானுங்க. அன்னைக்கு நிமிந்த வந்த அண்ணன் எப்படி நம்ம ஸ்டோரி வண்டி ஒத்தே ஒரு ரவுசிட்டுலாம் கூட இனிமீஸ் இருக்காங்களா? என்ன பண்றது, என் தொழில் அப்படி. கவலை விட்டு முதல்ல இந்த இடத்தை விட்டு தொங்குவோம். அட என்ன நீ இந்த பாரு தோர, இனிமே இந்த சீட்டை நமக்கு புக் பண்ணிடு, எந்த சடை வந்தாலும் நான் இடம் கட்டிடுறேன். ஓகே கிளப்பு. என் பலம் அவருக்கு தேவைப்பட்டுச்ச, அவரு பணம் நமக்கும் நம்ம மக்களுக்கு எல்லாம் தேவைப்பட்டுச்ச. சரி இப்படியே இருந்துட்டு போயிடலாம்னு பார்த்தா எங்க, அதான் நம்மள மாதிரி ஒரு கேஸ் வந்து மாட்டிக்கிச்ச நம்ம மிஸ். எனக்கே அவ்வளவு கஷ்டம் இருக்குமோ, இந்த பொட்டை பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு அதோட அப்பனை கண்டுபிடிச்சு கொடுத்துடலான்னு பாக்குறேன். உங்களை பேசி நம்ம கிக்கெல்லாம் இறங்கி போச்சு, கடை மூடிட போறான். ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டரா இருந்த உன்னை என் முழு செல்வாக்கியம் பயன்படுத்தி எஸ்பி ஆக்கி இதே ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ண வச்சிருக்கனா எதுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியா? தெரியாதா, ரிட்டையர் ஆக போற இந்த கடைசி நேரத்துலயாவது உங்க ஃப்ரெண்ட் சௌகரியமா இருக்கட்டும்ங்கற நல்ல எண்ணத்துல தான். நீ இன்னும் என் பாயிண்டே பிடிக்கல. அதுதான் இல்ல, இந்த ஊர்ல மைக்கேல் மைக்கேல் ஒரு பய அடிக்கடி ஏ ரூட்ல கிராஸ் பண்றாய. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ எப்படியாவது அவனை பிடிச்சு உள்ள தள்ளுற நிரந்தரமா, அங்கதான் என் பாயிண்ட். அவ்வளவுதானே, சந்தர்ப்பம் பார்த்து பிடிச்சு உள்ள தள்ளிடுறேன். ஒரு மாதிரி வந்த பிறகு ஒரு அனுமதி வாங்கிடுவான். உங்களுக்கு என்ன சார், சொல்லிவிட்டு போயிருவீங்க. நாளைக்கு இதே பாட்டில நான் நடமாடணும், என் நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சார். மைக்கேல் வரான், மைக்கேல் வரான். வரட்டியா, அவன் என்ன ஐடியா? அம்மா, 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 அம்மா,
நீங்க வந்திருக்கிற செட்டப்ப பார்த்தா உள்ள ஏதோ வெச்சிருவீங்க போல இருக்கு. யார் சொல்றது? இந்த கஞ்சா மட்டும் நான் உள்ள வைக்க போறேன். ஐயா, இத பத்தி எனக்கு ஒன்னு சரியா? இத எடுக்காம உங்களை உள்ள விட்டுருந்தா இப்ப நீங்க முழிக்கிறீங்க பாருங்க. அது மாதிரி நான் முழிச்சிருவேன். ஆனா நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்க. அதனாலதான் கொஞ்சம் உச்சா எஸ்பி சார், இப்ப மைக்கேல் அண்ணா விட்ட சோதனை பண்ண போறீங்களா, இல்ல கஞ்சா வச்சிருந்த இந்த இன்ஸ்பெக்டர் தண்டிக்க போறீங்களா, என்ன செய்ய போறீங்க? சார், எனக்கு இந்த கல்யாணம் ஆகல சார், நீங்க சொல்லித்தானே சார் நான் செஞ்சேன். You are dismissed, man. Thank you, sir. Sir! கஞ்சா வச்சிருக்கிறது பெரிய கிரைம். நீ சாப்பாடுக்கு பக்கடா வச்சிருந்தேன், அதையும் போட்டேன். You bloody rascal! என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வருவேன். நான் ரொம்ப பொல்லாத போலீஸ் ஆபீசர், உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். அதான் உன் முதல் டைலாக். அது தெரிஞ்சுதான் வாந்து பாக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி, கேவலம் ஒரு பேட்டர் ரவுடி, நீ என்ன மாதிரி ஒரு எஸ்பி வீட்டுக்குள்ள பூந்து ஏன் துப்பாக்கியை எடுத்து என்னையே மிரட்டுறியா? அதான் உன் ரெண்டாவது டைலாக். யோ, யார் யார மிரட்டணுங்கிற வியவஸ்தை எல்லாம் போச்சுப்பா, அதான் நம்ம ட்ரெண்ட். தேவை கதற கதற கெடுத்தியடா எங்க அம்மாவ. மேரிய, அந்த மேரியோட மகன் தானா? உன்னை இப்பவே கொல்ல மாட்டேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன். என்னடா இங்கிலீஷ் இருக்கா? கை காலாற்ற வேலையில வச்சுக்காத, போட்டு போட்டுருவேன். நல்லதா இருக்கும். அந்த மேரியோட மகன் என்ன சொன்னா, ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுனா. ஆனா இந்த மேரியோட மகன் பழி வாங்கறதுக்குன்னே பிறந்திருக்கா, என்ன என்ன பண்ண சொல்ற? போட்டு போட்டுருவேன். என்ன பண்றது, நம்ம கதை மாமூல் ஆயிடுமே, நம்ம ஸ்டோரிய வேற இல்ல. இப்ப நான் போறேன், அண்ணா குபின்னு வருவேன். அதுக்குள்ள உன் போலீஸ் கும்பல வச்சு தப்பிச்சுடலான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காதுப்பா. நீ நாலா பக்கமும் 24 மணி நேரம் எப்ப நான் சாவு வரும்னு புலம்பிக்கிட்டே இருப்பியா? அப்ப குபின்னு வருவேன், பொட்டுன்னு போட்டு போயிட்டே இருப்பேன். என்னன்ற நீ வச்சுக்கோ, அடுத்த வாட்டி பாரு. சினிமால வர்ற மாதிரி காலகில புடிச்சு இழுத்த நிறையோட நிறைய ஆயிடுவாமா. யாருது அப்பா? அப்பா, அப்பா, அப்பா! அப்பா, 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 அப்பா!
எஸ்பி வீடா? ஆமா எஸ்பி வீடுதா, நான் அவர் மகன் பேசுறேன். உங்க அப்பானால பாதிக்கப்பட்டவன் பேசுறேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் உன்னை கற்பழிக்க போறேன். அப்பா அப்பா என்னமா? அப்பா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என்ன ரேப் பண்ண போறதா? யாரும் விட்டு மிரட்டுறா. ஹலோ 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 இடியட், டிஸ்கனெக்ட் ஆச்சுமா? என்னமா பயந்துட்ட? நீ இன்னைக்கு எங்கேயும் வெளியில போக வேணாம், வீட்டை சுத்தி காவல் போட்டுறேன். வீட்லயே இரு. என்ன அப்பா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே குட் கேர்ள். அப்பா என்னமா? ஒண்ணுமில்ல. அம்மா இந்த ரிவால்வரை வச்சுக்க. அப்பா வரத்துக்குள்ள சந்தேகப்படும்படியா ஏதாவது சத்தம் வந்துச்சுன்னா தயங்காம ஷூட் பண்ணிடு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே டோன்ட் வரி. தேவியோட அம்மா போட்டோ கிடைச்சாலாவது விளம்பரம் கொடுத்து பலன் கிடைக்குதான்னு பாக்கலாம். அம்மா போட்டோவா? எங்கிட்ட இருக்கு. அத குடு. இந்த வரிசையில் தற்போது புதிதாக வந்திருக்கும் மிகப்பெரிய கடத்தல்காரர் திவாகர். 10 வருடங்களுக்கு முன்னால் பஸ் ஸ்டாப்பில் பத்திரிகை கடை வச்சிருந்த திவாகர் எப்படி பல கோடிகளுக்கு அதிபதியானார்? வக்கீலுக்கு படித்த பல பேர் வருமானம் இல்லாமல் வாடுகின்றனர். பொருளாதாரத்தில் டாக்டர் பட்டம் வாங்கிய வாலிபர்கள் சிலர் வாழ வழி தெரியாமல். ஆனால் ஒன்றுமே படிக்காத இந்த திவாகர் நாட்டின் முக்கிய புள்ளிகளில் ஒருவராகிவிட்டார். இப்படி குறுக்கு வழியில் கோடீஸ்வரர்கள் உருவாகுவதை அரசாங்கம் அனுமதிக்குமே ஆனால் வறுமையின் எல்லையில் வாழ்க்கையின் நெறிமுறைகள் தவறாது வாழ்ந்து வரும் கோடிக்கணக்கான ஏழை மக்களின் மனநிலை பாதிக்கப்படும். இதனால் இந்த புண்ணிய பூமி பாவ பூமி ஆகிவிடும். ஆகவே திவாகர் போன்றவர்கள் திவாலாக்கப்பட வேண்டியவர்கள், தெருவிலே போலீசாரால் இழுத்து போகப்பட வேண்டியவர்கள். இதெல்லாம் எழுதுவது யாரா? எடிட்டர் சார் தாங்க. கையில பேனா இருந்தா கண்டது எழுதிட வேண்டியதா? கையில காசு இருந்தா இப்படி அடுத்தவங்க பிரசுக்குள்ள வந்து எதை வேணாலும் கேக்குறதா? லுக், பொய்ய விக்கிற நீங்க பொல்லாப்ப தேடிக்க கூடாது. கேது துணிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்குமே பயப்பட கூடாது. நான் நினைச்ச இந்த பிரஸ் இப்பவே எடுத்து மூட வைக்க முடியும். உங்க பேர் ஒண்ணும் கடவுள் இல்ல, அப்படி இருந்திருந்தா இந்நேரம் உங்களுக்கு தேங்காய் உடைச்சு கற்பூரம் காட்டியிருப்பேன். இத பாருடே, நாளைக்கு இதே பத்திரிகையில என்ன பத்தி மறுப்பு செய்து வந்தாகணும். இல்ல வராதுடா, போற வெளியே. இனிமே நீ உன் எழுத்து விற்க போறதில்லை.
உன் உடம்பு விற்கிற நிலைமைய உண்டாக்கி காட்டுறேன் பாருடி. என்ன அவசரம் இன்றம்? நீங்க இங்க வந்தது எனக்கும் மைக்கேலுக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நீங்க என்னை பத்தி பல உண்மைகளை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு எழுதிருக்கீங்க, அதனால எனக்கு ஊர்ல ரொம்ப கெட்ட பேர் உண்டாச்சு. ஏன்னா நாட்டுல உங்க எழுத்துக்கு அவ்வளவு மரியாதை இருக்குல்ல. இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் எழுதிட்டேன்ல, இப்போ நான் செய்ய போறதையும் மறக்காம நாளைக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல எழுதுது. ஏன்னா என்னை கை நீட்டி அடிச்ச உன்னை இனிமே எந்த ஆம்பளையும் தொடக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை நினைச்சு நினைச்சு நீ காலம் பூரா அழுதுகிட்டே இருக்கணும். பார்க்கணும் அவனுக்கும் ஊத்தணும், அப்ப நான் கேள்வி கேட்கணும். சர்வேசா, தலையெழுத்து என்ன மொழியடா? ஏய் தோரா, இப்ப எங்க உனக்கு காது கேட்க போகுது? நான் போட்டு மா விட்டுக்க. அம்மா இன்னும் போகலையா? நீ என்னை எச்சில் படுத்திட்ட, அதனால என் எழுத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலான்னு நினைக்காத. எந்த எழுத்துக்காக என்னை பழி வாங்கினியோ அதே எழுத்து வச்சு உன்னை என் காலடியில விழ வைக்கல. என் பேரு சாரதா இல்ல. சொன்னாங்க. அதுக்கப்புறம் மூணு மாசம் கழிச்சுதான் அவ கர்ப்பமாயிருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா அதுக்கு யாரு காரணங்கிறது தான் இதுவரைக்கும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஹலோ, எஸ் அவர் இல்ல, நான் மிஸ்ஸஸ் திவாகர் தான் பேசுறேன். அவர் வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்காரு, வரத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும். ஓகே சொல்றேன். ஹலோ, யாரு மணி? கொஞ்சம் உட்காருங்க.
உங்களுக்கு அப்பா இருக்கங்களா? இருந்தாங்க, இப்ப இல்ல. உங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? நீ என்ன பத்திரிகை நிருபர? ஊரல்ல அப்பா பேர் தெரியாத புள்ளேன்னு உங்களை திட்டினா நீங்க எவ்வளவு வருத்தப்படுவீங்க? ரொம்ப கஷ்டம்தான். ஆனா நல்ல வேலை எனக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படல. உங்களுக்கு ஏற்படல, ஆனா உங்க மகளுக்கு ஏற்படலாமா? என் மகளுக்கா? ஆமா, நான் தான் உங்க மக. என் பேரு தேவி, அம்மா பேரு சாரதா. பத்திரிகை ரிப்போர்ட்டா இருந்தாங்க. நீங்க அம்மா மேல ஆத்திரப்பட்டீங்க, அதனாலதான் நான் உங்க மகளாயிட்டேன். நீ போய் சொல்ற, அந்த சாரதா இறந்துட்டா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அம்மா இப்ப உயிரோடுதான் இருக்காங்க. உயிரோடு இருந்தா இத்தனை நாள் ஏன் என்ன தேடி வரல சொல்லு? அவங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்காங்க. நீங்க வந்தா தான் அம்மாவுக்கு குணமாகும்னு டாக்டருங்க சொன்னாங்க. தயவு செஞ்சு என் கூட ஊருக்கு வாங்கப்பா. தயவு செஞ்சு என் கூட வாங்கப்பா. நான் உனக்கு அப்பாவும் இல்ல, நீ எனக்கு மகளும் இல்ல. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. போகலையா? தானத்தனன்னதானி தந்தே தானினா, காலம் பொறந்திருச்சு சின்ன மயிலே, காத்தம் அடிச்சிருச்சு சின்ன மயிலே, நேரம் விடிந்து விடும் சின்ன மயிலே, நம்ம சோகம் முடிந்து விடும் சின்ன மயிலே, நடக்குது வழக்கு சின்ன மயிலே, வெளுக்குது கிழக்கு சின்ன மயிலே, நடக்குது வழக்கு சின்ன மயிலே, வெளுக்குது கிழக்கு சின்ன மயிலே, காலம் பொறந்திருச்சு சின்ன மயிலே, காத்தம் அடிச்சிருச்சு சின்ன மயிலே. காலம் பொறந்திருச்சு சின்ன மயிலே, காத்தும் அடிச்சிருச்சு சின்ன மயிலே. காலம்
பிறந்திருச்சு சின்ன மயிலே, காத்தும் அடிச்சிருச்சு சின்ன மயிலே, நேரம் விடிந்து விடும் சின்ன மயிலே, நம்ம சோகம் முடிந்து விடும் சின்ன மயிலே, நடக்குது வழக்கு சின்ன மயிலே, விழுக்குது கிழக்கு சின்ன மயிலே, நடக்குது வழக்கு சின்ன மயிலே, விழுக்குது கிழக்கு சின்ன மயிலே, காலம் பிறந்திருச்சு சின்ன மயிலே, காத்தும் அடிச்சிருச்சு சின்ன மயிலே. ஒரு அழகான பொண்ணு ராத்திரி முழுக்க என் கூட தங்கியிருந்தா, அதான் நான் நல்லா இருக்கேன், உதவி சேவப்பா இருக்கு போதுமா? ஏன் அப்படி ஆத்திரப்படுறீங்க? நான் அப்படியே சொன்னேன். நீ சொல்லுவிய, கண்ணால கேப்பிய. கால ரொம்ப கெட்டு போயிருக்குங்க, ஒரு அழகான ஆம்பளை பார்த்தா கல்கண்டல ஈ முக்கிற மாதிரி முச்சிருவாங்களே. என்னம்மா இன்னும் ஸ்கூலுக்கு போலியா? என்னங்க, காஃபி சாப்பிடுங்க. என்ன இப்படி கைப்பிடிக்கிறீங்க? இது ஒரு அநாத குழந்தை, அவங்க அப்பா தேடி வந்திருக்கான். நம்ம வீட்டு வாசல்ல மயக்கம் போட்டு கிடந்துச்சு, நான் தான் கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு தங்க வச்சிருக்கேன். நீங்க அப்பா தானே? ஆமா. என்ன ரேகா, மாப்பிள்ளைய நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கே, மாடிக்கு கூட்டிட்டு போமா. மூளை கெட்டவளே, புருஷன் ஒரு ராத்திரி வெளியே தங்கிட்டு வந்திருக்கான், அவனை உள்ள கூட்டிட்டு போய் நெருங்கி பழகி ஏதாவது தப்பு தண்டா நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்காமே முண்டம் முண்டம். அட சுமாரமா, அவர் நல்லவர் தான், நீ தான் எல்லாத்துக்கெல்லாம் சொல்லி என் மனசு கெடுக்கிற. ஆமா, நான் தான் கெடுக்கிறேன், கெடுத்து இந்த வீடு வாசல் எல்லாத்தையும் மத்த பிள்ளைகளுக்கு எழுதி வைக்க போறேன். போடி போக்கத்தவளை, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். என்னடி முறைக்கிற? என் பார்வையா அப்படித்தான். கண்ணை நோண்டி புடுவேன், முறைக்கவா செய்யற? ஐயோ, நான் இருந்த உத்தியோகம் பண்ண, இருப்ப என்ன, கௌரவம் என்ன, இப்ப உங்களோட சேர்ந்து நானும் பீடி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். எல்லாம் என் தலைவியே. யோ, என்னையா பேட்டையில எல்லாரும் நீ சோகமா படுத்திருக்கிறதா பேசிக்கிறாங்க? நீ என்னடா மல்லாக்கா படுத்திருக்க, என்ன விஷயம்? அது நம்ம மிஸ்ஸிய கொண்டு அது அப்பா இருக்கிற ஹோட்டல்ல விட்டு வந்தனா, அதுல இருந்து மனசு அடிச்சுக்கினா இருக்கு. நல்ல வேலை தானே பண்ணிருக்கேன், அதுக்கே நான் கவலைப்படுறேன். அத சொல்றியா? ஐயோ, உனக்கு அவ்வளவுதான் தெரியும். அப்ப உரியல வெண்ணைய திருடி தின்னாரு, அத சொல்றியா? உனக்கு எப்போ திங்கறத பத்தி தானே? இப்பா அவர் ஸ்டோரிக்கு நம்ம ஸ்டோரிக்கு என்ன ஜாயிண்ட் அத சொல்லு. இருக்க ஒரு பக்கம் வில்லனோட இருப்பாரு, இன்னொரு பக்கம் ஹீரோட இருப்பாரு. டபுள் ஆட்டம் ஆடுவாருன்றியா? ரெண்டு பக்கமும் இருந்துட்டு தர்மம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் முடிச்சு வைப்பாரு. எப்படின்னா, ஒரு பக்கம் துரியோதனுக்கு படை இருப்பாரு, இன்னொரு பக்கம் அர்ஜுனுக்கு பாடி கேட்டா இருப்பாரு. இங்க நீ கதைய மாத்து, உன் துரைக்கு எப்பவும் போல பாடி கேடாரு. அங்கதான்
போற வழியில கேண்டீன்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம். அது வரைக்கும் பேசாம வா. தேவி நீ சாப்பிட்டுட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வந்து. நீ இன்னும் தூங்கலையா? நீங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நான் வருவேன் உனக்கு எப்படி தெரியும்? உண்மையா சொல்லிடாதேன்னு என்கிட்ட கெஞ்ச வேண்டாமா? நான் வீட்டு கெஞ்சிருதா? சரி மறுபடியும் இங்க ஏன் வந்த? பயப்படாதீங்க, நான் தான் உங்க மகன்னு இந்த வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா இவதான் என் மகன்னு உங்க வாயால சொல்ல வைப்பேன். அது மட்டும் இல்ல, நீங்க அம்மா அப்பாக்கு வர்ற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன். சவால் விடுறிய? தைரியம் தான் ஏத்துக்கோங்க. எப்படி தோக்க போறது? இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு இல்லாம வேற யாருக்கு? அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீ இதை போட்டுக்க. இது எப்படி ரெண்டு பேர் செயின் ஒரே மாதிரி இருக்கு? அப்பாதான் வாங்கி கொடுத்தாரு. ஹாய், உனக்குமா? ஆமா மாமா. இது சித்தி தெரியுமா? அப்பாதான் ராத்திரி தனியா கொண்டு வந்து கொடுத்தாரு. என்ன மாமா யோசிக்கிறீங்க? உடம்புல ஊதா கலர் பெயிண்ட், தலையில மயிலறகு. எங்கடி தொலைச்ச செயின சொல்லுடி. ஏய் அம்மா சொல்லு, அங்க என்னமா கலாட்ட பண்ணிட்டு இருக்க? பிறந்த நாளைக்கு மாப்பிள்ள வாங்கி கொடுத்த செயின தொலைச்சிட்டு நிக்கிறாடி உன் மக. எங்க போயிருக்கோம்? அங்கெங்கயாவது இருக்கும், நல்லா தேடிப்பாரு. நானும் தேடி பாக்குறேன். எப்படி இவ்வளவு செயின் உன் கழுத்துல வந்தது? பாத்தியாடி இந்த அநியாயத்தை, சம்பல் கொள்ளக்காரி விட பயங்கரமானவளா இருக்கா? நகையை திருடி கழுத்துல போட்டுக்கிட்டு நீயும் எங்களோட சேர்ந்து தேடுற கழுதை நாய். எந்த திருட்டு பய பெத்த பிள்ளையோ, ஆனா அதை வீட்டுல சேர்த்தா திருடுது பாரு கழுதை. கைய முறிச்சு அடுப்புல வைக்கிறேன். இனிமே திருடுவியா? திருடுவியா? அடி அடி பொண்ணு, இந்த அடி அடிக்கிற அழவே மாட்டேங்கிறியே, திருட்டு பய உள்ள. சரி சரி, அதையெல்லாம் ஏன் பேசுறீங்க? பாவம், ஏதோ ஆசைப்பட்டு போட்டிருக்கா, அதுவும் குழந்தானே.
குழந்தையா குழந்தை? ஏண்டி இந்த சனியனுக்காக உன் புருஷன் ஏன் பறிஞ்சு பேசணும்? இதுல என்னமோ சூது இருக்கு. இந்தா சேம், இந்த குட்டி பிசாச இந்த வீட்ல இருந்து துரத்துற வரைக்கும் உனக்கு நிம்மதியே கிடையாது. முதல்ல அடைச்சி. என்ன மைக்கேல்? ஒண்ணுல நம்ம கார் ஷெட்ல ஒரு செயின் கடந்துச்சு. என்ன செயின் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு? வீட்ல ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கல்ல, துறை ரெண்டு பேருக்கும் வாங்கியிருப்பாரு. வாங்கி கொடுக்கறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, எங்க சொல்லல. இத பாருங்க, புருஷன்ல பாதிதான் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. உங்க உணர்ச்சிகளை பங்கு போட்டுக்கிற என்கிட்ட உண்மைகளை ஏங்க மறைக்கிறீங்க? ஏங்க, அந்த பொண்ணு யாருங்க? அவ அம்மா உங்களுக்கு மனைவியா இல்ல மாஜி காதலியா? இத பாருங்க, நான் எதை வேணாலும் பங்கு போட்டுக்க தயாரா இருக்கீங்க, ஆனா உங்க விஷயத்துல மட்டும் பாகப்பிரிவினை பண்ணிக்க நான் தயாரா இல்லீங்க. மைக்கேல், நீ உன் எல்லைய தாண்டிட்டே போல இருக்க. நீ ஒரு கொலகார நகரத்தை நான் பாத்துட்டு இருப்பேனா? ஒரு அநாத குழந்தைக்கா என்னோட மோத பொறியா? மோதறது மோதாததெல்லாம் உன் விருப்பம். இது ஒண்ணும் அநாத கிடையாது, இது உன் கூட தான் வாழணும். என்னன்ற? ஓ, இந்த நாடகத்துக்கு சூத்திரதாரியே நீ தானா? சபாய்க்கலாம் தான் பார்த்தேன், மாட்டிக்கினா. ஓஹோ, அப்படியா? இப்ப நீ என்ன செய்ய போற தெரியுமா? என் மன நிம்மதிக்காக அந்த குழந்தைய நீயே. அடா, நான் என்னமோ ஒண்ணு வசரமான இடத்துல வச்சிருந்தா நீ எல்லாம் கபால்னு பள்ளத்துல விழுந்துரு போல இருக்க. மைக்கேல், உன்னை நான் தான் மனுஷனாக்குனேன், அதனாலதான் மனுஷாச்சிக்கு பயந்து நடந்துகிட்டு இருக்கேன். இப்ப நான் சொன்னதை செய்ய முடியுமா முடியாதா? துரா, இந்த குழந்தைய ஏத்துக்கோ, காலம் பூரா நான் உனக்கு அடிமையா இருந்துட்டு போறேன். உனக்காக என் குடும்பத்துல நான் என்னோட நிம்மதியை இழக்க தயாரா இல்ல. இந்த பாரு துரா, இந்த குழந்தைக்கு நீ தான் அப்பன்னு நான் ஒத்துக்க வைக்கல. என் பேர் மைக்கேல் ராஜ். நடத்துது வழக்கு சின்னமயிலே, கிழக்கு சின்னமயிலே, நடத்துது வழக்கு சின்னமயிலே, வெளுக்குது கிழக்கு சின்னமயிலே, காலம் பிறந்திருச்சு சின்னமயிலே, காத்தும் அடிச்சிருச்சு சின்னமயிலே. என்ன பிரிஞ்சிட்டாங்களா? நல்லா தெரியுமா உங்களுக்கு? ஆமாவே, நான் கண்ணால பாத்தேங்கிறேன். குழந்தைய தூக்கிட்டு மைக்கேல் ராஜ் தனியா போயிட்டான். அந்த வேட்டை நாய் தனியா போயிடுச்ச? அப்ப திவாகர் வேலி இல்லாத தோட்டம் மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நாம இழந்த உயரங்களை எப்படியாவது திரும்ப பெற முயற்சி பண்ணுங்க, அதுக்காக என்ன வேணாலும் செய்யுங்க. ஓகே, தீச்சட்டி கோவிந்தன் சல்பேட்டா கோவிந்தனா மாறி கடாமார்க்கும் கைமா தெருவெல்லாம் அலையிறார். பாவாதா இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்றது?
நீ மைக்கேல காதலிக்கிறேங்கிறது எனக்கும் தெரியும். இருந்தாலும் இவருக்கும் சைடுல ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. எவ்வளவோ நினைக்கிறேன், நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்ட. நீ சர்வசுந்தரம் படம் பாத்தியா, அதுல கே ஆர் விஜயமா முத்துராமனும் உண்மையிலேயே காதலிக்கிறாங்க. இருந்தாலும் நாகேஷுக்கு நம்பிக்கை வர வைக்கணுங்கிறதுக்காக அவரையும் காதலிக்கிறதா ஒரு சின்ன பொய் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பொய்ய இவர்கிட்ட நீ சொன்னீங்கன்னா ஆளு கபக கபகன்னு மேல போயிருவார். ஐயோ முன்னுக்கு வந்துருவாரு நீங்க ஆம்பளைங்கறத நிரூபிச்சிங்க. நாரடி இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. நாளைக்கு நீங்க எஸ்பி ஆயிட்டீங்கனா நான் உங்களை ஏ கட்டிக்கிறேன். நிஜமாவா? சத்தியமா? எஸ்பி ஆவா? ஆமா. ஐயோ நம்மள கட்டிக்கறணுமே, நம்மள கட்டிக்கறணுமே. என்ன செய்வே? எஸ்பி ஆகணுமே. ஐயோ ஆ ஐயோ இருந்த வேலையும் போறச்சு. நம்மள கட்டிக்கறணுமே, எப்படி எஸ்பி ஆவே? ஐயோ ஐயோ ஐயோ. நீங்க எஸ்பி ஆயிட்டீங்க. என்னையா சொல்ற? நம்ம நாட்டுல எது அதிகமா இருக்கு? ஐயோ அது இல்ல சார், நம்ம நாட்டுல முகமூடி திருடங்க ஏராளமா இருக்காங்க. உங்களுக்கு தற்காலிகமா தான் வேலை போச்சு. நீங்க அவங்கள பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேலையும் கிடைக்கும், ப்ரமோஷனும் கிடைக்கும். பிடிச்சு கொடுத்தாதானே ப்ரமோஷன் கிடைக்கும். எப்படி பிடிக்கிறது? ஐயோ எல்லாத்தையும் நானே சொல்ல வேண்டியிருக்கு. நாமளும் முகமூடியை போட்டுக்கிட்டு அவங்களோட இணைஞ்சு மொத்தமா அமைக்கிறோம். சர்வீஸ்ல இப்பதான் உருப்படியான யோசனை சொல்லியிருக்கேன். முகமூடிக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன பண்ற? அளவெடுக்கிறேன் சார். என்ன டெய்லரா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிர்ச்சியும் வரும்பா. என்ன விஷயம் சொல்லு. ஐய அத ஏன் வாயால சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காதுப்பா. உனக்கு வேண்டியவங்களே சொல்லுவாங்க. அம்மாடி சொல்லுமா. என்னங்க அப்படி குடுக்கலன்னா கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்க மனைவி குழந்தைய பத்தி நாளை காலையில பத்திரிகையில பத்தி பத்தி ஆவரும். படிக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது, அசிங்கமா இருக்கும்பா. எஸ்கே லிங்கம், என்ன பத்தி உனக்கு தெரியல? நல்ல தெரியண்டா. அந்த மைக்கேல் ராஜ் கூட இருந்த வரைக்கும் மகாராஜா மாதிரி இருந்த, இப்ப நீ வெறும் வெத்து வெட்டு. உனக்கு சரியா 24 மணி நேரம் டைம் தர, அதுக்குள்ள வைரங்களோட என்ன தேடிட்டு நீ வரணும். அப்படி இல்ல உன் பொண்டாட்டி பார்க்க அழகாத்தாண்டா இருக்க வச்சிட்ட. யார் அவன் எஸ்கே லிங்கம்? ஒரு வாட்டியாவது நேர்ல பாக்கணும்னு நினைக்கிற முடியலையே. அவனை பாக்குறதே பெரிய அபூர்வம். யோ இன்னொருத்தன் பொண்டாட்டியும் புள்ளையும் கடத்திட்டு வந்து வியாபாரம் பேசுறவன்லாம் ஒரு மனுஷனாயா? நீங்க துறைய விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல, அதனாலதான் அவனுக்கு அந்த தைரியம் வந்துருச்சு. என்னமா சித்தியும் தங்கச்சியும் பாவம் மாமா. ஓஹோ ரெண்டு நாள் அங்க போய் டேரா அடிச்சுட்டு வந்தோம்னா பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? பின் இருக்காதா? இருக்கத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் அவங்க அப்பா உனக்கு தோஸ்து தானே. அதுக்காக நான் இங்க வராம இருந்திருந்தா நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஏ மிஸ் நீ பட்டா டேஞ்சரான ஆள் தான். ஏய் மாமா. நமக்கு ஒரு கை போடு மச்சி.
வரைக்கும் ஆயிரம் இருக்கலாம்டா. ஆனா அவருடைய மானத்துக்கோ உயிருக்கோ ராபத்துன்னு அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான்டா இந்த மைக்க. சார் என்னடா நம்ம ஆளுகளை எல்லாம் அடிச்சு போட்டு குழந்தைய ராகாவையும் காப்பாத்திட்டு போயிட்டானுங்க. யார் அது? மைக்கேல் ராஜ். மைக்கேல் ராஜ். நான் உங்களுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா, இது எல்லாமே உங்களை எப்படி விட்டான்? அவனா எங்க விட்டான்? உங்க மைக்கேல் தான் எங்களை காப்பாத்தி இங்க கொண்டு வந்து விட்டாரு. மைக்கேலா? ஆமாங்க. துரைக்கு எனக்கும் ஆயிரம் மனஸ்தாபம் இருக்கலாம், ஆனா துரை மானத்துக்கோ உயிருக்கோ ஆபத்துன்னா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் இந்த மைக்கேல் அப்படின்னு சொல்லி சொல்லி எஸ்கேல் இங்க ஆட்களை உதச்சாருங்க. ஓ, சரியான இடமா பார்த்து ஒளிஞ்சுக்கணும். உண்மையான முகமுடி வரும்போது அவங்களோட ஒன்னா கலந்து அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு எல்லாரையும் மொத்தமா அமைக்க வேண்டியதான். அப்புறம் ப்ரமோஷன் தான். யாருக்கு? அட, உங்களுக்கு தான் சார். முதல்ல காத்தோட்டம் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கோ. பதுங்கியா? யோ, நல்லா பதுங்கியா. எவனாவது பாத்திர போறாங்க. உங்க மூடி திறந்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பாராட்டுவாங்க. ஏன் தும்புற? என்ன செய்யறது? கோயம்புத்தூர்ல இருக்கிறவன்பாக்கத்துல இருக்கிறவனுக்கு குளிபறிக்க முடியுமா? என் புத்திய செருப்பால அடிக்க. நான்சென்ஸ். இது போலீஸ் ஸ்டேஷன், நாங்க லத்தி அளவு அடிப்போம். இரியா மைக்கேல் வரட்டும் சொல்றேன். மைக்கேலுக்கு என்ன ரெண்டு கொம்பா? மறுபடியும் மனசு மாறிடுச்சா? எல்லாத்துக்கும் நீதானே காரணம். இது பாரு துரை, உன்னோட சேர்ந்து பல பாவங்களை செய்யறதுக்கு நான் உனக்கு துணையா இருந்திருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த குழந்தை விஷயத்துல பரிகாரம் தேடலாம் நினைக்கிறேன். என்னன்ற? நான் பரிகாரம் தேடி வரல, ஏதோ ஒரு பாசத்துக்கு அடிமையைதான் இங்க வந்திருக்கேன். எனக்கு தெரியும் துரை, என்ன மனுஷனாக்குன்னு. நீ உன் சொந்த குழந்தை வாழ்க்கையில விளையாட போற? மைக்கேல், நான் என் மகளுக்காக இங்க வரல. பல தடவை தான் உயிரை பணிமா வச்சு என்ன காப்பாத்தின ஒரு நல்ல நண்பனுக்காக வந்திருக்கேன். என்ன தோற, என்ன மாதிரி ஒரு நன்றி உள்ள நாய உன் நண்பன் சொல்ற?
மேல கோபமா? என்ன ஏன் பாக்கறது? அங்க பதில் சொல்ல. கூடவே இருந்து குளிபறிச்சிட்டீங்களே? கூட இருந்தாதான் குளிபறிக்க முடியும். கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் கோயம்புத்தூர்ல இருக்கிறவனு குளிபறிக்க முடியுமா? இது நான் சொன்ன வசனமாச்சே. இப்ப நான் சொன்ன வசனம் யார் சார் வேணும்? இந்த அட்ரஸ் கொடுத்து நம்மள யாரோ ஒரு அம்மா பார்க்க சொன்னாங்க. மைக்கேல் ராஜ் நீங்க தானா? வாங்க. உங்களுக்காக அம்மா காத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன். நீதா மைக்கேல் ராஜா? எனக்கு மரியாதை தேவையில்லை. நான் ஒண்ணு மரியாதைக்காக கீழே போடல, கை சுட்டுருச்சு. எதுக்கு என்ன வர சொன்னீங்க? உனக்கு அம்மா இருக்காங்களா? இருந்தாங்க. உள்ளவா. ஒரு கொலை பண்றதுக்கு நீ எவ்வளவு பணம் வாங்குவ? பஞ்சமா பாதங்கள்ல அந்த ஒரு பாவம் தான் மிச்சம். எனக்கா உனக்கா? எல்லாருக்கும் தான். விலவாசி ஒத்து வந்தாதான் விவரத்தை சொல்ல முடியும். சாதாரண ஆளா இருந்தா சலீசா முடியும், பெரிய இடமா இருந்தா கொஞ்சம் அதிகம். தவறாம செய்து முடிக்கிறதா இருந்தா பணம் ஒரு பிரச்சனையா இருக்காது. இந்தா அட்வான்ஸ். போனத்தை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் மீறி முடிவு செய்ய முடியும். கொலை பண்ண வேண்டிய ஆளுடைய போட்டோ. கொலை செய்ய வேண்டிய காரணத்தை நான் தெரிஞ்சுக்கணும். உனக்கு காசு முக்கியம், எனக்கு காரியம் முக்கியம். காரணம் எதுக்கு? தன்னோட பசிக்காக மீன் அழுக்க சாப்பிடுது, அதனாலதான் குளம் சுத்தமா இருக்கு. அதே மாதிரி தான் நானும் காசுக்காக காரியத்தை செய்வேன், ஆனா அதுல ஏதாவது ஒரு பக்கமாவது நியாயம் இருக்கணும். ஓ, உனக்கு தர்ம நியாயத்து மேல கூட நம்பிக்கை இருக்கா? கடவுள் மேல? சிலுவைய கழுத்துல மாட்டிருக்க? மத்தவங்க பாவங்களை தோள்ல சுமந்தவன நான் மனுஷ தெய்வமா மதிக்கிறேன். அவரு பாவங்களை சுமந்தவரு, நான் அந்நியாயமா பழிகளை சுமந்தவ. ஊர் உலகம் தெரியாத அப்பாவி பொண்ணா இருந்த என்ன ஒருத்தன் காதலிச்சா, கோயில்ல கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். அவனை நம்பி நான் பட்டணம் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ஏற்கனவே கல்யாணமானவன். காசுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆசைக்காக உன்னை வப்பாட்டியா வச்சுக்கிறேன்னு சொன்னா. அதுக்கும் சரின்னு என் வசதியா வாழலாம்னா? வசதிக்காக இல்லப்பா, என் வயித்துல வளர்ந்த குழந்தைக்கு அவ அப்பாயிட்டானே. ஓ, அப்ப நடந்த தவறுக்கு இப்ப இவனை கொலை பண்ணுமா? எனக்கு நம்ம காரணம் சரியா படல. அவசரப்படாத, மீதியும் கேளு.
அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்காம காதலிச்சது என்னோட தப்புதான். அதுக்கு கிடைச்ச பரிசு வப்பாட்டிங்கிற வாழ்க்கை. என் புள்ளையோட நன்மையை கருதி அதையும் சகிச்சுக்கிட்டேன். கடத்தல்ல மாட்ட இருந்த என் புருஷன் போலீஸ்ல இருந்து தப்பணுங்கிறதுக்காக என்னைய கூட்டி கொடுத்து எனக்கு புரோக்கர் ஆயிட்டோம். அப்பவும் என்ன பத்தி கவலைப்படாம என் பிள்ளையோட எதிர்காலத்தை கருதி நான் உன் வீட்டுக்கு போனேன். உன்னையும் முறப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் பிள்ளையும் வாரிசா ஏத்துக்கிறேன்னு சொன்னா அதெல்லாம் மனப்பூர்வமா நம்பினேன். ஆனா அவன் என்ன தப்பான இடத்துல தங்க வச்சு விபச்சாரங்கிற பட்டத்தை கட்டி என்ன ஜெயிலுக்கு அமிச்சிட்டான். ஜெயில இருந்து திரும்பி வந்தனா என் புள்ளைய தேடினேன். என் புள்ள தனக்கு வாரிசா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தகப்பு இல்லைன்னு துணிஞ்சு அவன் போய் சொல்லிட்டான். என் புள்ள அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டானோ இல்ல அவனை தீர்த்து கட்டிட்டானோ தெரியல. இதெல்லாம் கேள்விப்பட்டனா ஆத்தத்தோட அவனை கொலை பண்ண போனேன். ஆனா தன்னுடைய செல்வாக்க பயன்படுத்திக்கிட்டு எனக்கு கொலைகாரங்க பட்டத்தை சூட்டி இத்தனை பாவங்களையும் அடுத்தடுத்து செஞ்சுட்டு வந்தவன பழி வாங்கணும் நினைக்கிறது தப்பா? உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலம் ஏற்பட்டிருந்தா நீ என்னப்பா முடிவு எடுத்திருப்ப? 24 மணி நேரத்துக்குள்ள எங்களுடைய பணம் உங்க காலடியில் இருக்கும். தம்பி பணத்தை எடுத்துக்காம போறியே? வியாபாரமா நினைச்சுதான் வந்தேன், இப்ப கடமையா எடுத்துக்கிட்டு போறேன். ஹலோ எஸ்கே லிங்கம் ஐயா. எஸ்கே லிங்கம், நீ வாழ போறது இன்னும் 24 மணி நேரம் தான். அதுக்குள்ள இன்னும் எதா பாவங்கள் இருந்தா அதையும் செஞ்சு முடிச்சிரு. யாரா நீ போன்ல மிரட்டுற? உன்னை கொலை பண்ண போறான். என்ன கொலை செய்ய போறியா? உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? நீ யாருங்கிறத முதல்ல சொல்லு. அத நீ சாகிறதுக்கு முன்னாடி நானே நேர்ல சொல்றேன். ஹலோ ஹலோ, தம்பி மைக்கேல். தாத்தா வாங்க. தாத்தா. அம்மா, தம்பி மைக்கேல் இல்லையா? வெளியே போயிருக்காரு, ஏதாவது சொல்லணுமா? ஆமாமா, என் பொண்ணு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து காணாம போயிட்டாமா, அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். தாத்தா, அம்மா எங்க போயிட்டாங்க? Ah!
சரதா, 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 தேவி,
எல்லா தோட்டத்துக்கும் வேலி இருக்கு, தொட்டவள துரத்தி விட்டா தாலி எதுக்கு, 10 மாசமா இருந்த வீட்டுக்கு வாடகை கேட்கவே வரமாட்டான், நினைச்சா பொம்பள அழிப்பா பொங்கல எதுத்தா யாரையும் சட்டத்துல நியாயமில்ல தர்மத்துக்கு வாயும் இல்ல, நாங்க கேக்குறோம் மணி அடிக்குது மணி அடிக்குது மதுரை கோட்டையில மங்கம்மா கதைக்கு சொல்லிட்டு படிக்கையில ஆசையோட அதுக்கு தானே இங்க நிக்கிறேன், ஆத்தா கட்டல அத நான் தட்டல அடிதா வேப்பல அவமேலே, கருப்பு கணக்குல நெருப்பு பிடிக்குது மனசு குளிருது பூ போல, தாயொருத்தி துணை இருக்க கடுப்பதுக்கு யாரு இருக்க வாங்க போகல, மணி அடிக்குது மதுரை கோட்டையிலே மங்கம்மா கதைக்கு சொல்லிட்டு படிக்கையிலே, சின்ன கட்டி நாத்துனா அழசேலதான கட்டுனா, ஏ சின்ன குட்டி நாத்துனா சேலதான கட்டுனா, எதிரிகளை சாத்துனா எல்லாத்தையும் மாத்துனா, மணி அடிக்குது மதுரை கோட்டையிலே மங்கம்மா கதையை சொல்லிட்டே படிக்கையிலே. மைக்கேல் ராஜ், நீ எதுக்காக என்ன? ஒரு அப்பாவி கிராமத்து பொண்ண வெப்பாட்டி ஆக்குனியே, புருஷனா இருக்க வேண்டிய நீ மாமா வேலை பார்த்தல, நியாயம் கேட்க வந்த மேரிக்கு விபச்சாரி பட்டம் கட்டினியே, அதுக்குடா பெத்த மகன் கிட்டே உங்க அம்மா உன்னை யாருக்கு பெத்தான்னு கேட்டிய, அதுக்கு இத கேக்கனியா? அப்பன் பேச்ச கேட்டு அம்மாவை கொலை செஞ்ச பரசுராமன்லடா, பெத்த தாயுடைய கட்டளை நிறைவேற்றி வந்திருக்கிற மைக்கேல் மேரியோட மகன், உன்னால பாதிக்கப்பட்டவன்டா. மை சன், ஐ நான் அப்பாடா. அன்னைக்கு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து கேட்டன, அப்ப இத சொல்லியிருக்கணும்டா. நன்றி விசுவாசமா, உங்களுக்கு நன்றி விசுவாசனா எனக்கு கடமை உணர்ச்சிடா. சரி விட, உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தர, ரெண்டே நிமிஷம், அதுக்குள்ள இந்த ஆள் கால் நிலத்துல முட்டிச்சின்னு வச்சுக்கியா, உயிரோட கூட்டிட்டு போயிடுங்க. இல்ல பிச்சுடுவேன் பிச்சு, நன்றா.
அம்மா, முதலில் உங்களை தவறாக புரிந்து கொண்டதற்கு என்னை மன்னிக்கவும். என் உத்தம தாய்க்கு அன்பு மகனின் காணிக்கை தங்கள் மகன் மைக் பிள்ளையாக வளரச் செய்த ஒரு ஆண் மகனை மனிதன் என்று சொல்வதை விட மிருகம் என்று சொல்வதே மிக பொருத்தம். அத்தகைய மிருகம் வேட்டையாடப்பட்டதில் தவறில்லை என்பது என் வாதம். மைக்கேல் மனிதாபிமானம் மிக்கவன். 10 மாதங்கள் சுமந்து உயிர் கொடுத்து உருவாக்கும் தாயை தெய்வமாக மதிப்பதுதான் நமது பண்பாடு. அத்தகைய ஒரு தெய்வத்தின் கட்டளையை நிறைவேற்றிய மைக்கேல் மன்னிக்கப்பட வேண்டியவன். Good.